ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாச கடமையிலேருந்து கல்யாண குமார் பேசுகிறேன். இன்று ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னையில் இருக்கக்கூடிய கீழ்பாக் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பற்றி தான். இந்த கல்லூரிக்கு நம்ம நேரடியாக போய் திரட்டிய தகவல்கள் அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட முடிவில் இந்த கல்லூரியை பற்றின முழு தகவல்களும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் நான் உறுதிக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே நேரடியாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே சார். சார், இப்போ கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல சார், இந்த காலேஜ் வந்து எந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சார்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு டக்குன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம எம்எம்சியாக இருக்கட்டும், ஸ்டான்லியாக இருக்கட்டும், கீழ்பாக்காக இருக்கட்டும், மதுரை மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி கல்லூரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்குது. சரிங்களா? அதை கொஞ்சமாக நம்ம சொன்னால் தான் மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா? ஸோ இதையும் நம்ம சுருக்கமாக பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1924 அப்போதைய ஆங்கிலேய அரசால் கவர்மெண்ட் இந்தியன் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்ற பெயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 1947 நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. அதுக்கு அடுத்த வருஷம் அதாவது 1948 இந்தியன் காலேஜ் ஆஃப் மெடிசன் அப்படின்ற பெயரில் வந்து இந்த கல்லூரியோட பெயர் மாற்றம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1960 வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் இந்த இடத்துல வந்து தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய பில்டிங் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, புது புது பில்டிங் நிறைய கட்டியிருக்காங்க. இன்றைக்கும் நீங்கள் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பழைய பில்டிங்ஸும் இயங்கிக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் பார்க்கவே வந்து ரம்யமாக இருக்கும். சரிங்களா? ஓகே சார். சரி, இந்த காலேஜ் வந்து எந்த டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் கீழே? இது வந்து முழுக்க முழுக்க தமிழக அரசால் நடத்தப்படக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை தான். சரிங்களா? ஓகே சார். சரி, இதோடைய அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு கீழே வருது. இது அட்ரஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜுக்கு அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க, இருந்தாலும் நம்ம சொல்லிடுவோம். சென்னையில் கீழ்பாக் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பூனமல்லி மெயின் ரோடு, அதாவது பூந்தமல்லி ஹை ரோடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அங்கே தான் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழம்பெருமையான தேட்டர், ஈகா தேட்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் அந்த காலத்துலேருந்து அந்த தேட்டர் இருக்குது. அந்த தேட்டருக்கு பக்கத்தில் தான் இந்த கல்லூரி இருக்குது. சரிங்களா? ரைட். ஸோ கீழ்பாக்கே ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு லேண்ட்மார்க் தான். ஸோ ஈகா தேட்டருன்றது அந்த காலத்துலேருந்து இருக்குது, அதனால் அதை சொன்னேன். இதோடைய காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 044, இது கோட் நம்பர், 2836-4951. சரிங்களா? ஓகே சார். மறுபடியும் சொல்கிறேன், 2836-4951 அப்படின்றது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 2641-2979. ஸோ இந்த இரண்டு காண்டாக்ட் நம்பர் வந்து நம்மளுடைய மருத்துவக் கல்லூரி சார்பில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே சார். சார், இந்த காலேஜில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் சீட் வந்து மொத்தம் எத்தனை சார்? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 150 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து இந்த கல்லூரியில் ஒவ்வொரு வருடமும் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ மேபி இன்னும் இரண்டு வருடங்களில் இந்த எண்ணிக்கை கண்டிப்பாக கூடும் நான் நம்புகிறேன். ஓகே சார். சார், இந்த காலேஜில் வந்து பிஜி கோர்சஸ் வந்து எத்தனை இருக்குது சார்? ஆக்சுவலாக பிஜி கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22 கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் அதையும் நான் சொல்லுறேன், கிட்டத்தட்ட 8 கோர்சஸ் வந்து இருக்குது. சரியா? ஓகே சார். சார், நம்மளுடைய வெற்றி விகாஷ் அகாடமி சார்பாக நீங்கள் இந்த காலேஜுக்கு வந்து ரேங்கிங் கொடுக்குறதா இருந்தால் எந்த விதமான ரேங்கிங் வந்து கொடுக்குறீங்க? கண்டிப்பாக நான் வந்து ஏற்கனவே எம்எம்சி ஸ்டாண்டிங் சொல்கிறது தான், இந்த மாதிரி ஒரு கல்லூரிக்கெலாம் நம்ம ரேங்கிங் கொடுக்குறோன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கைகாலாக நடுங்குது. பட் இருந்தாலும் மாணவர்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் இல்லையா? ஏன்னா இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இது நல்லா இருக்குது, அது கிட்ட நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்குரிய வீடியோ இது கிடையாது. சரியா? இருந்தாலும் இந்த கல்லூரியை பற்றி ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கின்றதுக்கானே நம்ம ரேங்கிங் சிஸ்டம் வந்து போட்டிருக்கோம். ஸோ கல்லூரி நிர்வாகம் யாராவது பார்த்தீங்கன்னா தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காங்க. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில், அதாவது பல க்ரைட்டீரியா அடிப்படையில், உதாரணத்துக்கு சொல்லணும்னா இதோடய லொக்கேஷன், இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இதில் இருக்க சேரக்கூடிய மாணவருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள், இன்பேஷன்ட் அவுட் பேஷண்டோடைய ஃப்ளோ, இது எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் நம்ம கீழ்பாக்கு கொடுத்துருக்க ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 3 அப்படின்ற ரேங்க் கொடுத்துருக்கோம். இதுவே இந்த ஆல் இந்தியா லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 44th ரேங்க்கில் இருக்குது. இது நம்ம கொடுக்கல, ஸ்டேட் லெவல் ரேங்க் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டுடே, இந்தியா டுடே, என்ஆர்எஃப் ரேங்கிங், இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது 44th இடத்துல இருக்குது. ஸோ எந்த விதத்திலையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு வந்து கல்லூரி அமைஞ்சிருக்கு அப்படின்றத இதை காமிக்குது. சரியா? ஓகே சார். சார், இந்த காலேஜுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம ஸ்டூடெண்ட்காண்டி சொல்லுங்கள் சார். ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட 8 ஏக்கர்ஸ் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? என்னடா ப்ரைவேட் காலேஜ்லாம் கூட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும், இது சின்னதாக இருக்கும் நினைக்காங்க. ஏன்னா இது இருக்கக்கூடிய இடம் வந்து கிட்டத்தட்ட சென்னையோட ஒரு ரொம்ப ரொம்ப மெயின் பார்ட்டில் இருக்குது. சரிங்களா? அங்கே வந்து 8 ஏக்கர்ஸ்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். இதில் எக்ஸாம் ஹால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஹால் வந்து 1200 ஸ்கொயர் மீட்டரில் இருக்குது, 750 பேர் ஒரே நேரத்தில் எக்ஸாம் ஹால் தான். இன்னொரு செகண்ட் எக்ஸாம் ஹால் வந்து 800 ஸ்கொயர் மீட்டரில் இருக்குது, அதில் ஒரு 350 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம்.
நாலு லெக்சர் ஹால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லெக்சர் ஹாலும் வந்து பார்த்திங்கன்னா 180 மாணவர்கள் அதே ஒரே நேரத்தில் உட்காரலாம். அதே மாதிரி 750 மாணவர்கள் ஒரே நேரத்தில் அமர்ந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஆடிட்டோரியம் இருக்குது. இப்படி சொல்லிகிட்டே போகலாம் சரிங்களா. அங்கே ஒரு முக்கியமாக பார்க்கணும்னா ஒரு செவர் இருக்குது, ஒரு பெரிய செவர், அதில் நிறைய மாணவர்களோட சிக்னேச்சர் இருக்கும். அதோட ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த கீழ்பாக் காலேஜ் போனீங்கன்னா அங்கே வச்சு ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது பல பேர் பல மாணவர்கள் வந்து அதில் சைன் பண்ணியிருப்பாங்க சரியா. ஓகே சார். சார் இங்கே இருக்கக்கூடிய லைப்ரரி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸோ லைப்ரரி பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது ஒரு பெரிய லைப்ரரி தான். ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 AM to 8 PM ரெண்டு ஷிஃப்ட்டாக நடக்குது. புக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21,451 புக்ஸ் வந்து இருக்குது. இதில் டெக்ஸ்ட் புக் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 14,204 இருக்குது சரிங்களா. ரெஃபரன்ஸ் புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7,102 இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய லைப்ரரி, கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 புக்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லைப்ரரி தான். இ புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 145 புக்ஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க. இன்னும் மேலும் மேலும் வந்து இது அதிகரிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜேர்னல்ஸை பொறுத்த வரைக்கும் 70 இந்தியன் ஜேர்னல்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இந்தியன் ஜேர்னல்ஸே 70 வருது. அதுமாதிரி ஃபாரின் ஜேர்னல்ஸ் வந்து 30 வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான புக்ஸும் இருக்கும் உங்களுக்கு சரியா. ஓகே சார். சார் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் ஃபீஸ் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் வந்து இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. மென்ஸ் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் 100 ரூம்ஸ் இருக்குது. 5 பிளாக்கில் தனித்தனியாக இருக்கும், யூஜிபிஜிக்கு தனித்தனியாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து 15 சிங்கிள் ரூம் இருக்குது, 25 டபுள் என்ட்ரி டபுள் ஆக்குமென்சி ரூம் இருக்குது, 60 ட்ரிபிள் ஆக்குமென்சி ரூம்ஸ் இருக்குது. மொத்தமாக வந்து 48 பாத்ரூம்ஸும் 51 டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க சரியா. அதே விமன்ஸ் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் 90 ரூம்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 அதாவது 3 ஃப்ளோராக இருக்கும் தனித்தனியாக சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 18 பாத்ரூம்ஸ் இருக்குது, 18 டாய்லெட்ஸ் இருக்குது சரிங்களா. ரெண்ட்டு நம்ம பற்றி சொல்லியே ஆகணும். இதோடைய ஒரு நாள் ரெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரூமுக்கு வெறும் 40 ரூபா தான், அதாவது 1,200 தான் மாதத்துக்கு. அதே டபுள் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸ் தான், ட்ரிபிள் ரூம்ஸ் வந்து 20 ரூபா தான். அதாவது நீங்கள் மாதத்துக்கு 600 ரூபா மட்டும் கட்டினா போதுமானது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரியாமல் ஏதாவது இருக்கலாம். ஸோ இந்த காலேஜில் தான் ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு சரிங்களா. இது போக சாப்பாட்டுக்கும் வந்து அதாவது மெஸ் ஃபீஸுன்றது ஒரு 1,500 ரூபா கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா. சார் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இந்த கொஷின் உங்ககிட்ட கேட்க நினைப்பாங்க சார். இந்த காலேஜோட இணைந்திருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். கேஎம்சியோட இணைந்திருக்கக்கூடிய அதாவது கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஹாஸ்பிட்டல் தவிர கவர்மெண்ட் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலும் இந்த கல்லூரிக்கு கீழே தான் வருது, அஃபிலேட் ஆகிருக்கு. அதே மாதிரி திருவொட்டுஈஸ்வரர் சரிங்களா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த அந்த ஓட்டேரியில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜோட அஃபிலேட் ஆகிருக்கு. அண்ணா நகரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பெரிஃபரல் ஹாஸ்பிட்டல் அதுவும் இதுக்கு கீழே தான் வருது. அதேமாதிரி கேகேஆரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பெரிஃபரல் ஹாஸ்பிட்டலும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே தான் வருது சரிங்களா. ஸோ மொத்தமாக சொல்லணும்னா 5 பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இந்த கல்லூரிக்கு கீழே வருது. ஸோ மாணவர்களுடைய இன்டர்ன்ஷிப்பை பற்றி நீங்கள் யோசிக்க கூட தேவையில்லை சரிங்களா. ஸோ இப்போ நம்ம கேஎம்சியோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் பற்றி பேசுவோம். இங்கே கிட்டத்தட்ட 530 பெட்ஸ் இருக்குது, 5,433 அவுட் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு விசிட் பண்ணுறாங்க சரிங்களா. எப்போதுமே ரஷ்ஷாக தான் இருக்கும். நாங்கள் போனதெல்லாம் லஞ்ச் அவரை தாண்டி சரியா, ஆமாம் 2:00 இல்லை 1:30 அந்த ரேஞ்ச் இருக்கும். அப்போயே பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம் சரிங்களா. இதில் கேஎம்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா இந்த தீக்காயங்களுக்கும் ஆசிட் மாதிரியான விஷயங்கள் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கவங்களுக்கும் இங்கே தான் வந்து எல்லா காலேஜ் இப்போ நீங்கள் ஸ்டான்லிக்கோ இல்லை வேறு எதுக்கோ போனீங்கன்னா கூட இங்கே ரெக்கமெண்ட் பண்ணி விடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து தீக்காயங்களுக்கும் ஆசிட் மாதிரியான விஷயங்களில் ஏற்படக்கூடிய காயங்களுக்கும் இங்கே வந்து ரொம்ப சூப்பராக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. 50 பெட்ஸ் வந்து இதுக்காக மட்டும் ஒதுக்கியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 20 ஆப்ரேஷன் தேட்டர்ஸ் இருக்குது. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 ஆப்ரேஷன் தேட்டர்ஸ். இது வந்து 21 மேஜரும் 3 மைனர் ஆப்ரேஷன் தேட்டர்ஸும் இருக்குது சரிங்களா. இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கல்லூரியோட இருந்திருக்கு, ப்ளஸ் இன்னொரு 4 ஹாஸ்பிட்டலோட அஃபிலேட்டாக இருக்குது. இது போக RHDCன்னு என்னென்னு சொல்லக்கூடிய ரூரல் ஹெல்த் ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து நந்திவரம் அங்கே வந்து அங்கே இருக்குது. அது வந்து கரெக்டாக நந்திவரம் அப்படின்றது கல்லூரியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அதே மாதிரி UHDCன்னு சொல்லக்கூடிய அர்பன் ஹெல்த் ட்ரைனிங் சென்டர் வந்து சென்னை நகரில் இருக்குது, அது கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு வந்து தள்ளி இருக்குது சரிங்க. ஸோ ஹாஸ்பிட்டலை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் சரியா.
சார், இந்த காலேஜுடைய அட்ரஸ் வந்து சொல்லிட்டீங்க சார், முக்கியமான லேண்ட்மார்க்லேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் சார்? நான் உங்களுக்கு ஒரு கோயம்பேடுலேருந்து சொல்கிறேன். கோயம்பேடுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஸோ 15 கிலோமீட்டர் தானே, ஒரு 20 நிமிஷத்தில் போயிடலாம்னு நினைக்காதீங்க. பீக் ஹவர்லாம் போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 45 மினிட்ஸ் ஆகும். நார்மலாக ஆஃப்டர்நூன் டைமில் போனீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கீழ்பாக் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வீடியோ போட்டால் பத்தாது, 10 வீடியோ கூட போடலாம், அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த தகவல்களை வந்து இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம்னு நம்புகிறோம். நீங்களும் நம்புனீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இந்த கல்லூரியை பற்றி, இல்லை வேறு ஏதாவது கல்லூரியை பற்றி தெரிஞ்சுக்கணும், தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.